திசைகள் நான்கு என்னும் இந்த மாறுபட்ட நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத தலைப்பாக, இந்த புதிய அரசு பதவியேற்ற பிறகு கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக எம்பிக்கள் பதவியேற்று வருகிறார்கள். நேற்று தமிழக எம்பிக்கள் பதவியேற்று இருக்கும் பொழுதும் மற்ற சில எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுதும் அவர்கள் பதவியேற்ற பின் சில கோஷங்களை முழக்கமிட அதற்கு சில எதிர்கோஷங்களும் நிகழ்ந்துள்ளன. அது குறித்து விரிவாக இன்று அலசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஃபெரோஸ் காந்தி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு வைத்தியலிங்கம் அவர்களும், நாம் தமிழரை சார்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் இணைந்துள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபெரோஸ் காந்தி அவர்கள்ட்ட தான் துவக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று தமிழக எம்பிக்கள் பதவியேற்றாங்க, நீங்களே இந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தமிழக எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது முதலில் வந்து எல்லாருமே தமிழில் பதவியேற்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் தாய்மொழியில் பதவியேற்றாங்க. பதவியேற்ற பிறகு ஒவ்வொருத்தரும் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, இன்னும் சில பேர் வந்து தலைவர்கள் பற்றி, தலைவர்கள் வாழ்க, அண்ணா, பெரியார், சில சிந்தனைகள், மார்க்சியம் வெல்க அப்படின்ட்டு சு வெங்கடேசன் அவர்கள் சொல்கிறார், அம்பேத்கர் பற்றி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் எதிர்கட்சி, குறிப்பாக ஆளுங்கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எம்பிக்கள் எதிர்கோஷங்களை முழக்கமிடுறாங்க. இது முதல்ல சரி நீ நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல பாராளுமன்றத்தில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சராக இருந்த மாண்புமிகு பொன்னார் அவர்கள் தமிழில் தான் பதவிப்பிரமாணம் எடுத்திருக்கு. ஆனால் அப்போ தான் ஒரு விவாத பொருளாக அன்றைக்கு திமுகவை சேர்ந்தாலமாகவே நிறைய பேர் என்னமோ தமிழர்களுக்காக இவர்கள் வந்து போராடுவது போலவும் அவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்யப்படும் ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு காமராஜர் வாழ்க, பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, காந்தியடிகள் வாழ்க அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்ன்றது ஒரு கொள்கை ரீதியாக பெரும்பான்மையான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கோஷமாக மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, நம்ம நாடு நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்ம நாடு இல்லை அது அப்படி கிடையாது. அதாவது இந்துன்னா இது எல்லா மதத்திற்கும் சொந்தமான சுதந்திர நாடு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்கிறது பெரும்பான்மையான மக்கள் அந்த கோஷத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருக்கும், அங்கே வெளில நின்று நான் தமிழர் வாழ்கன்னா யாராவது கத்த முடியுமா? அது மாதிரி ராமர் கோயில் தப்பு சொல்ல, அதுக்கு பதில் தமிழ் நாடாளுமன்றத்திற்கான, அது நாடாளுமன்றத்துக்கான இடமும் கிடையாது. அந்த தமிழ் தான் அதற்கு வந்து ஒரு மாற்று பொருளான்றதை அந்த இடத்துல பாருங்க. கோஷம், அந்த கோஷத்தினுடைய பொருள் வந்து அங்கே இன்னமும் பாரதிய ஜனதா சேர்ந்தவர்கள்லாம் தமிழர்களே இல்லாத போதும், அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் தமிழர்களே இல்லை, திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் மாதிரியும் அங்கே காட்டுவது எந்த விதத்தில் நான் அது ஒரு பாராளுமன்றம். ஆனால் அங்கே காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியை சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கலைக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் வாழ்கன்னு கத்துறாங்க, பாராட்டுறோம். அதே சமயத்தில் பெரியாருக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு கொள்கை ரீதியான சம்பந்தம் உண்டா? பெரியார் என்ற இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கொள்கையில் மாறுபட்டு இது இல்லைன்னு மறுக்க முடியாது. நீங்களாம் இன்றைக்கு வேண்டாம், நீங்கள் அரசியலுக்காக சொல்லலாம், உங்களுடைய கொள்கை திமுக என்று தோன்றுவதற்கு காரணம் என்ன? பெரியார் விஷயத்தை நான் அதாவது கொள்கை ரீதியாக நான் மனதார ஏற்றுக்கொண்டு வரே ஒருத்தர் வாழ்கன்னு சொன்னா கூட ஒரு விதத்தில் நியாயம். பெரியார் கொள்கைக்கு மாறாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய கொள்கைக்கு எதிராக அரசியல் கட்சியாக வாக்கு வங்கிக்கு நீங்கள் போய் அவர் உயிரோடு இருக்கும் போதே, இறந்த பிறகு கூட உயிரோடு இருக்கும் போதே அவருடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு திமுகவை உருவாக்குனதை திமுக காலம். இன்றைக்கு திமுக போய் நம்ம விவாதம் வேற எங்கே போகுது? அதாவது வேற எங்க இல்லை, நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பிக்கள், நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பிக்கள் யாரும் நீங்க எப்படி பெரியார் உரிமை கொண்டாடுறீங்கன்னு கேட்கலாம். அவர்கள் சொல்கிற பதில் கோஷம், நாடாளுமன்றத்திற்கு வெளியே இவர்களுடைய வேஷமும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே இவர்கள் போடுகின்ற வைத்தியலிங்கம் ஐயா சொல்லட்டும், நான் கேக்குறது என்னோட கேள்வி நீங்க சரியா உள்வாங்கிங்க. நான் சொல்றது நீங்க சொல்ற இந்த கோஷத்தை நேற்று இருக்கிற நாடாளுமன்ற மற்ற மாநில உறுப்பினர்கள் முன்வைக்கல, அவங்க
பெரியார் வாழ்கன்னு சொன்ன உடனே ராமர் வாழ்கன்னு சொல்லி ஒரு மறுகோஷம் வைக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் வைக்கிறாங்க. அந்த கோஷம் ஏன் வைக்கப்படுகிறதா? அப்ப பெரியாருக்கு எதிரானவர் அப்படிங்கறது அவங்களே பண்றாங்களா? இல்ல, அங்க வந்து கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்ற விஷயத்தை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கின்ற ஒரு விஷயத்தை தான் அங்க திமுக சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள். அதற்காக அந்த கோஷம் எழுப்பப்பட்டிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க போய் இப்படி ஒரு நிகழ்வை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரை. சரி, அப்ப நீங்க முதல் நாள்ல பதவியேற்ற இது வந்து ஒட்டுமொத்த அவர்களுடைய இந்த நிகழ்வே ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடாக உள்ளவர்களுக்கு எதிரான கோஷத்தை தான் திமுக அங்கே எடுத்திருக்கிறாங்க. இல்ல, இப்போ நீங்க முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் பதவியேற்கிறாங்க. அவர்கள் பதவியேற்கும் பொழுது நிறைய எம்பிக்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை முன் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மேற்கு வங்கத்தில் சேர்ந்த எல்லாரும் கூட்டு முழக்கமாக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வைக்கிறாங்க. அப்பொழுது எந்த திமுகவோ இல்ல வந்து மார்க்சிஸ்டோ இல்ல தமிழ்நாட்டு எம்பிக்கள் சார்ந்த யாருமே எதிர் முழக்கங்கள் வைக்கல. அவங்க பேசாம இருக்கிறாங்க, சரி நீங்க கோஷம் போடுறீங்க பேசாம இருக்குங்க. ஆனா தமிழக எம்பிக்கள் நீங்க வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லும்போது, தமிழ் வாழ்கன்னு சொல்லும் பொழுதோ இல்ல பெரியார் குறித்தோ இல்ல அம்பேத்கர் குறித்து பேசும் பொழுதோ இந்த மாற்று கோஷம் வருது. அப்போ இதுல நோக்கம் கொண்டு வர்றது யார்? அதாவது ஒரு விஷயத்தை இங்க வந்து இது வந்து ஒரு சட்டமன்றம் இல்லை, நம்ம மாநிலத்திற்கான ஒரு அவை இல்லாது. எல்லா மதம் எல்லா மாநிலத்தினுடைய மொழிகளுக்கும் உண்டான அங்கே எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் தமிழ் வாழ்கன்னு கத்தும் போது நாளைக்கு தெலுங்கர் வாழ்க, நாளைக்கு ஹிந்தி வாழ்கன்னு எல்லாரும் அதை யார் உருவாக்குறது? அதை உருவாக்கிய நிகழ்வு யாரால வருது? திமுக எம்பிக்கள்னால தான் வருது. அவங்க தன்னுடைய கொள்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை தலைவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களே அங்கே வாழ்கன்ற ஒரு கோஷத்தை ஏற்படுத்தி தான் வந்து ஒரு புனிதமான கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை பதிவு செய்கிறார்கள். ஆனால் அது ஜனநாயக மாண்புக்கு எதிரானதுதான் என்னை பொறுத்தவரை. என்னன்னா ஒரு ஒரு இறைவனையும் ஒரு மொழியையும் ஒரு தலைவர்களையும் ஒன்றாக அங்கே பார்க்கின்ற பார்வை தவறான பார்வைன்னு தான் இந்திய மக்கள் எல்லாரும் நினைக்கிறேன். இது இந்திய நாடாளுமன்றம், இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். இல்ல, நம்ம கேட்கலாம், ஏற்றுக்கொள்ளவே முடியாத மிகவும் அபத்தமான ஒரு வாதத்தை நண்பர் வைக்கின்ற பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அறிவுக்கு பொருத்தம் இல்லாத வாதம். பெரியார் வந்து எங்களுக்கு மென்டார், அவர் தலைவர், அவருக்கான இடம் தொடர்ந்து காலியாக வைத்திருக்கிறது என்று அண்ணா சொன்னார். எங்களது ஆட்சி இயக்கம் கட்சி எல்லாம் அவரை மையப்படுத்தி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவருடைய கொள்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. கலைஞரவர்களோ அண்ணாவர்களோ பெரியார் அவர்களை விமர்சித்து பேசியதோ எழுதியதோ இல்லையா? நிறைய நிறைய எந்த கட்சிகள் அதனால இப்ப அதனால அதே கலைஞரை பெரிய அண்ணா பெரியார் தந்தை பெரியார் பாராட்டவில்லையா? அதே பெரியார் வந்து வந்து எங்களை இயக்கம் எங்களுடைய பிள்ளைகள் என்று பாராட்டவில்லையா? கொஞ்சம் மழகிடவில்லையா? எனவே இது ஒரு கருத்து வேறுபாடுனாலே அவர் சமுதாய இயக்கமாக நீடித்தார், நாங்கள் அரசியல் இயக்கமாக பரிணமித்தோம். அதனால் ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பெரியார் தான் எங்களுக்கு கலங்கரை விளக்கம், வழிகாட்டி. அவர் தான் ஆன்மா, அவர் இல்லாமல் இந்த இயக்கம் இல்லை. அதனால் தெளிவாக இருக்கிறோம். அதில் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் அவரை சொல்லித்தான், அவர் பெயரை வைத்துத்தான் இயக்கம் நடத்துகிறோம். பெரியார் அண்ணா கலைஞர் அந்த மரபிலே வந்தவர்கள் தொடர்வோம். அது இருக்கட்டும். நாம் இப்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சனை, பாராளுமன்றத்தில் இந்த மொழி ஒலி முழக்கங்கள் எல்லாம் வந்த பொழுது இதற்கு யார் காரணம் என்று, இதை தூண்டியது யார்? இப்போ ஜலாலுதீன் ஒவைசி வந்து பொறுப்பேற்க வரும்பொழுது ஒரு முஸ்லீம் எம்பி எம்கேஎம் அவர் கட்சி தனிக்கட்சி அவர் வரும்போது அவரை வெறுப்பேற்றுவதற்காக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போஷ வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி வங்காளதேச இந்த மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் அங்கத்தினர் பொறுப்பேற்க வரும்பொழுது அவர்களை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு வரவேற்க வேண்டிய வெறுப்பேற்றி வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் மராட்டியில் எடுத்திருக்காங்க, மைதிலியில் எடுத்திருக்காங்க, பல்வேறு மொழிகளை நேபாளில் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பார்ப்பனர் ஒருத்தர் சாரங்கி இருக்கார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து சமஸ்கிருதத்தில் எடுத்திருக்கிறார். எல்லாம் அவரவர் உரிமை. இதில் யாரும் வந்து குறை காணலை, குற்றம் கண்டுபிடிக்கலை. எங்களது தாய்மொழி நாங்கள் தமிழ்ல எடுத்துக்கோ. நீங்க தமிழ்ல எடுக்கிறதுல இந்த தமிழ்ல எடுத்ததுல இந்த பிரச்சனை இல்ல, உருதுல எடுத்ததுல இல்ல, பஞ்சாபில் எடுத்ததுல வேற எதுதான் பிரச்சனை? பெரியார் அப்படி சொல்லி முடிச்சேன் ஜெகதீஷ். என்னன்னா அதாவது இறைவன் வேறு, மொழி வேறு, நாடு வேறு எல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இறைவன் இல்லை, எங்களுக்கு இறைவனே இல்லைங்கிற நான் இல்ல, அதுதானே தனி சொல்றேன். கொஞ்சம் இருங்க, உங்க திமுகவுடைய கொள்கையா
நாகரிகம் அடிப்படை நாகரிகம் என்னன்னா இந்த மொழி இறைவன் இறை நம்பிக்கை இதெல்லாம் சமப்படுத்தணும்னு யாரும் சொல்லலை. எங்களுக்கு மொழி எங்களுக்கு மதமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நாங்கள். ஆனால் மன மதம் இல்லை, மதம் இருக்குன்னு கட்டாயப்படுத்த மாட்டேன் நீங்கள் மொழி மானிங்க. அதனால தானே உளமாறுன்னு சொல்கிறோம். அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே உளமாற என்று சொல்லுவதும். அதில் இந்த பிரச்சனையை சாதி பிரக்யா சிங் தாக்கூர் அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க. என்னென்னா அவங்க வந்து ஒன்று உளமாற சொல்லியிருக்கலாம், இல்லை நம்பிக்கை என்னக்கா ஒரு பை காட் சொல்லியிருக்கலாம். மாறாக அந்த குருநாதர்லாம் வந்து முன்மொழிஞ்சு அவங்களெல்லாம் பேரலாம் சொல்லி அப்பா அதுக்கு வந்து பாராளுமன்ற சபாநாயகரை ஆட்சேபித்து அதெல்லாம் மாற்றிங்கன்னு சொல்லி 5 நிமிடம் அவருக்கு அவருடைய முயற்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுக்கு பிறகு கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள பிறகு தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடந்தது. விதிமுறைகள் ஆனால் இந்த ஒலி முழக்கங்களை கொச்சிப்படுத்தி ஏற்படுத்தி சபையினுடைய அவை நாகரிகத்தை கெடுத்தது பாஜக. இல்ல அதுதான் நீங்க பெரியார் பேரை பயன்படுத்தி சபையினுடைய நாகரிகத்தையே அலங்கோலப்படுத்தியது பாஜக. சபையோட மாண்பு வந்து எந்த அளவுக்கு போனதுன்றத சபையோட மாண்பை அலங்கோலப்படுத்தியது பாஜக. இன்னும் இனி வரும் காலங்களில் இந்த அவை எப்படி நடக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக நான் பார்க்கிறேன். இந்த கேள்வி மட்டும் அதாவது நேற்று நீங்க பெரியார் பெயரை பயன்படுத்துவதன் மூலியமாக நீங்க பாஜகவை தூண்டுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதாவது எங்க கொள்கையை நாங்க சொல்றது மூலமா நீங்க உங்களை தூண்டுறது எப்படி ஆகும்? சொன்னேன் உங்களுக்கு, இப்ப நான் என்ன சொன்னேன், எங்களது கொள்கையை சொல்கிறது மூலமாக உங்களை எப்படி தோன்றதாக நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது நாங்கள் குறுக்கிட்டு தமிழர்கள் சொல்லியோ அல்லது வேறு ஏதாவது சொல்லியிருந்தோம் பண்ணாக்கா அது தோன்றுறது. நீங்கள் உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் விருப்பப்படி நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம், இது எங்கள் உரிமைன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு கடைசி வச்ச முதல் சுற்றில் இந்த வந்தே மாதரம் ஜெய் இதில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து அதிமுக நண்பர் ரவீந்திரநாத் மட்டும் ஜெய்ஹிந்த் இல்லை வந்தே மாதிரி சொல்லி போட்டிருக்காரு. அவர் எங்கே போக போகிறாருங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட இதை எடுத்துக்கலாம். வாழ்க வாழ்த்துக்கள், அது வேறு விஷயம். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு எனக்கு உடன்படலை. எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் போய் நீங்கள் வந்து பாரத் மாஜாக்கி சொல்லாக்க நான் முடியாதுமே. நான் வேணா அன்னை பாரதம் வாழ்கன்னு சொல்லுவேன். நான் அன்னை பாரதம் வாழ்க 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 பாரத தாய் வாழ்கன்னு சொல்லுவேன். ஜெய்ஹிந்தின்னோ வந்தே மாதிரன்னோ சொல்லுனா சொல்ல முடியாதுமே. பாரத் மாதாக்கு ஜெய் போடுனா போட முடியாதுமே. மொழி சார்ந்து சொல்றீங்க, தேவையில்லை. நீ நான் உனக்கு அடிமை இல்லை. இன்னும் ஒரு முத்தாய்ப்பா ஒரு கருத்தை சொல்றேன். இந்தியா என் தாய் நாடு என்றால் என் தாய்மொழி தமிழ். என் தாய் நான் மொழி தாய் நாட்டை என் தாய்மொழியில் ஒலி முழக்கம் வாழ்த்தி ஒலி முழக்கம் எழுப்புவதை தடை செய்வன் யாரடான்னு நான் கேட்க மாட்டேனா? எனக்கு உரிமை இல்லையா? நம்ம கார்த்திக் நீங்க மாற்று மொழியில சொல்லணும்னு சொல்ற யாருக்கு உரிமை இல்லை? அதுக்கு நான் கட்டுப்பட்டவனும் இல்லை. உங்களை யாரு மாற்று மொழின்னு சொல்லி போல கார்த்திக் போய் பேசணும்னு ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா? நீங்க இந்த முழக்கங்கள் எதிர் முழக்கங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்து தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்து வரவேற்கத்தக்கது. அதுல இந்த மாற்றுக்கடத்த முள்ள அவங்க வாழ்க தமிழ் முழக்கம் போட்டதும் வரவேற்கத்தக்கது. இந்த மாற்றுக்கடத்த முள்ள ஆனால் தமிழ் வாழ்கங்கிற முழக்கமும் தமிழில் பதவியேற்பு நடந்ததுமே பெரிய சாதனைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு. இதில் தமிழ் வாழ்க்கைன்னு பேசுகிறப்ப பாஜக எம்பிக்களை அமைக்காதுட்டு அவங்க பதவியேற்கிற சமயத்தில் அவங்க என்ன வேணால் முழக்கம் வச்சுக்கலாம். ஆனால் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்கிறப்ப அவங்க எதுக்கு கூட ஜெய் ஸ்ரீராம்னோ இல்லை ஓபிசி பதவி பிரமாணம் இருக்கிற போது ஜெய் ஸ்ரீராமோ முழக்கம் விட வேண்டிய தேவை என்னங்கிறப்ப இது ஒரு பண்பாடற்ற அவையின் மாண்பை குலைக்கிற செயலை தான் நான் பார்க்குறேன். முதல்ல வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இதையே ஒரு சாதனையாக பேசுகிறதுங்கிறது எந்த மாதிரி மனதில்னு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா 50 ஆண்டுகள திராவிட கட்சி ஆட்சி இந்த ஆட்சி நீச்சியில் இன்னைக்கு தான் பாராளுமன்றத்தில் தமிழில் நீங்கள் வந்து பதவி பிரமாணம் வந்து நீங்கள் ஒரு அடையாள அரசியலாக பார்க்குறீங்க. ஒரு அடையாள அரசியல் தான் நீங்கள் வந்து தமிழ் வாழ்கின்ற முழக்கத்திலே தமிழ் வாழ்ந்துடாது. தமிழ் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பாரதேசங்கிற பெருங்கவிக்கு பாடுறான் 30 ஆண்டுக்கு முன்னாடி, மணக்கவரம் தண்டடிதே குளிரா இல்லை மாந்தோப்பி நிலதா இல்லை தனிப்படுதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவிலே தமிழ்தான் இல்லைன்னு பாடி வந்து இறந்து போயிட்டான். பாடி வந்து இறந்து போய் 30 ஆண்டுகள் ஆகி போச்சு. இன்னும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் இல்லை, ஆட்சி மொழியால் அதிகார மொழியால் பண்பாட்டு மொழியால் வழக்காட்டு மொழியால் இன்னும் சொல்ல போனால் தமிழன் தமிழ் பேச தயங்குறான்.
தமிழை உச்சரிக்கிறது ரொம்ப அவமானமாக கிடக்குது. ஒரு அலைவிஷன் சொல்கிறப்ப கூட அலைவிஷன் கூட தமிழில் சொல்கிறது கிடையாது. ஜியு போப்புங்கிற வெள்ளக்காரன், ஜோசப்பஸ்ங்கிற வெள்ளக்காரன், அவன் மரபினமோ அவனோட தேசினமோ தமிழ் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ் வந்து தமிழ் படித்து தமிழோட இலக்கியங்களை வாசித்து அதை தொன்மையை அதோட அருமையை புரிஞ்சு தன்னை தமிழாக உருமாட்டிக்கிட்டான், உளவிலையும் வாழ்வையும் மாற்றிக்கிட்டான். ஆனால் தமிழை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பேச தயங்கான இந்த நிலைக்கு காரணம் யார்? இந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விட்டது யார்? இந்த தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி கட்டில அமர்ந்ததுக்கான காரணம் என்ன? 50 ஆண்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த மொழி போராட்டம், மொழி போராட்டம் தான் திமுக ஆட்சி கட்டில அமர வச்சுச்சு. அந்த மொழி போராட்டம் நிச்சயமா அந்த எழுச்சி தான், அதை அவங்களே மறுக்க மாட்டாங்க. அந்த மொழி போராட்ட வரலாறு இன்னைக்கு இருக்க இளைஞர்ல இந்த தொலைக்காட்சியில போய் நீங்க கேளுங்க. யாராவது ஒரு தொலைக்காட்சி ஒளிவாங்கி நீட்டி சாலையில போற ஒரு இளைஞர் கேளுங்க, மொழி போராட்ட வரலாறு தெரியுமா? 50 ஆண்டுக்கு முடிக்க இறந்து போனாங்க தெரியுமான்னு கேட்டா 100க்கு 99 விழுக்காடு பேர் தெரியாது சொல்லுவான். நடராசன் யாருன்னு தெரியாது, தாளமுத்து யாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நடராசனுக்கும் தாளமுத்துக்கும் சமாதி இங்க இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி வராம இருக்கிறதுக்கு திமுக ஒரு பெரும் பங்காற்றுறாங்க நீங்க நினைக்கலையா? இல்ல, இப்ப அது கடமைங்க, தருமையை கடமைங்க, தாய்மொழியை காக்கப்பட்டது கடமை. பெருமை சொல்றதுதான் ஒண்ணுமே கிடையாது. தாளமுத்துக்கும் நடராசனுக்குமான சமாதி இங்க இருக்கு, மூலக்கத்துவத்துல இருக்கு. மூலக்கத்துவத்துல ஒரு சுடுகாட்டு கடவுள மலம் கழிக்கிற ஒரு அசுத்தமான இடம் போலதான் தாளமுத்துக்கும் நடராசனுக்கு இருக்குது. சிவகங்கை ராஜேந்திரனுக்கு எப்படி இருக்குது? கடந்த மாதம் செய்தி படிச்சோம், திருப்பூர் பெரியசாமி மொழி போராட்டம் ஈகி பெரியசாமி, மொழி போராட்டத்தை பங்கேற்ற செயல்வீரர் பெரியசாமி என்ன பண்ணார்னா, அவருக்கு நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் அல்லாடி கட்டிருந்தார். அன்றைக்கு அவர் உதவியது நாம் தமிழக கட்சியும் தமிழ் தேசிய பிரியக்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் திமுக வச்சிருந்த மொழி போராட்ட வீரர் தான் எல் கணேசன். அந்த எல் கணேசனை வச்சு இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினோட ரசிகமன்ற கிளையை உடத்தாண்டில் இருந்து வச்சாங்க. நான் பார்த்தோம், இந்த அளவுக்கு தான் அவங்களோட இது. இவங்க வந்து முழக்கம்ங்கிறது வாழ்க தமிழ், வெழ்க தமிழ், இந்த முழக்கத்தில் வளர்ந்துடாது. உண்மையிலே தமிழை வாழ வைப்பதற்கு என்ன முயற்சிடுதாங்கிறதா நாங்கள் சொல்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்களும் ஒரு காலத்தில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு போவோம். அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எடுத்தோம், அவங்க ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எடுக்கிற போது நாங்கள் பதிலுக்கு எங்கள் ராவண பாட்டன் பெரும்புகள் ஓங்குக, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க, தமிழ் வெழ்க நாங்கள் சொல்லுவோம். நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு 111 பரிந்துரைகளை கொடுக்குது. அந்த 111 பரிந்துரைகளில் முதன்மையான பரிந்துரைகள் என்னென்னு பார்த்தா, இந்திய தெரிந்து கொண்ட பிரதமர், மத்திய அமைச்சர், ஜனாதிபதி உட்பட எல்லாரும் அவங்க ஹிந்தி தெரிஞ்சா. இப்போ உதாரணத்துக்கு கச்சிராஜா வந்து அவர் ஹிந்தி தெரியும், அவர் மத்திய அமைச்சராக வச்சு ஆகிட்டார்னு பார்த்துக்குவோம். ஒரு மெடிக்கல் மிராக்கலா அவர் ஆகிட்டார்னா கூட அவர் இந்தியா தான் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட. இப்படி இது ஒரு பரிந்துரை கொடுத்தது இதே காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் திமுக ஆட்சி பாச்சிதம்பரம் அன்னைக்கு திமுக இவங்க திந்தே திமுகக்காரங்க. அந்த இந்து திணிப்பை எந்த அளவுக்கு தாங்க வாய் திறக்கலையே திரும்ப. அது மட்டும் இல்லாம அனைத்து ஒன்றாவது பிறந்து பத்தாம் வரைக்கும் இந்திய கட்டாய பாடமாக திணிக்கலாம் பரிந்துரை கொடுத்தாங்க. இதே காங்கிரஸ் திமுக ஆட்சியில தான் மொழி போராட்டத்தை மட்டுமே வைத்துத்தான் திமுக ஆட்சிக்கு வந்து சொன்னாரு. அடிப்படையில் அது தவறு. அது மட்டுமல்ல, அது வந்து சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் திமுக, அதை மறந்துட்டு பேசுறாரு நண்பர். இப்போ உங்களுடைய திமுக எதிர்ப்பு என்பது எதை மையமாக கொண்டிருக்கிறது, எதை நோக்கமாக கொண்டிருக்கிறதுங்கிறது வேறு கேள்வி. அதற்கு அப்ப நான் வரேன். நாங்க தமிழர்கள் வந்து நாங்க நாம் தமிழ் கட்சியில் எதை நோக்கமாக கொண்டு சொல்லுங்களேன். ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சி வந்து வெளிப்படையா அறிவிக்கிறோம், நாங்க வெளிப்படையா அண்ணன் சீமா அறிவிக்கிறாரு. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் வந்து சைவத்தை தழுவினோம், வைணவ தழுவினோம், சமண தழுவினோம், பௌத்த தழுவினோம். எங்கள் பாட்டன் வள்ளுவம் கூட சமண துறவி தான். நாங்கள் வெளிப்படையாக தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறோம். எங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பாஜகவோட பிடிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் பெரியார் வாழ்க்கைன்னு சொல்கிற இதே திமுக தேர்தல் பரப்பில் சொன்னது, திமுக இருக்கிறதுல 90 விழுக்காடு இந்துக்கள்னு பேசியது. 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்கானா? இலை வென்றால் ஈழ மலரும் சொன்னது நீங்க தானே? யாரு இலை வென்றால் ஈழ மலரும் சொன்னது நீங்க தானே? அப்ப யாருடைய இதை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பது தொண்டர்கள் அண்ணாவின் வாரிசுகள் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது மொழியினால் மட்டுமல்ல, நீதி கட்சி, அதனுடைய நீட்சி தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் முறையில் பொருளாதார ரீதியிலும் தொழிலாளர் உரிமைகளை மீட்பதிலும் மொழி தூய்மையை வளர்ப்பதிலும் இன்னும் பல்வேறு தளங்களிலே
கழகம் பணியாற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. தவிர ஒரு தளத்திலே மட்டும் நாங்கள் புதியனை புதுப்பித்து அல்ல, அனைத்து தளங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதனால் ஒரு புதிய மறுமலர்ச்சியை தமிழகத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய இப்போ ஏன் அவங்க வந்து நாங்கள் வந்து விழாவிடம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களுக்கெல்லாம் தலைவணங்கிய விழா எடுத்து சொல்லி அதெல்லாம் விழா எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த கடமையிலேருந்து நடைபெறல. விழா எடுக்க தமிழ்நாட்டில் இதோ ஒரு நீங்க சொன்னது மாதிரி இந்த ஏதோ ஒரு பதவியேற்புல மட்டும் தமிழ் பேசினா போதாது அப்படிங்கறத நான் உடன்படுறேன். ஏன்னா தமிழ பாராளுமன்றம் என்பது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது. அங்கே எல்லா மொழிக்காரர்களுக்கும் இடம் இருக்குது. தமிழில் பேச வேண்டும்னா பேச முடியும். அதற்கு என்னென்னா முன்கூட்டியே தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுத்துட்டு அவங்க மொழி மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். அதை அந்த அதே போல் என்னுடைய விருப்பம் எல்லாரும் மலையாளத்திலையும் கன்னடத்துலேயும் மராட்டிலையும் பெங்காலிலையும் பேசணும். அதுதான் பாராளுமன்றம். ஆங்கிலம் ஆங்கிலம் வேணாம்னு சொல்றாங்க. ஆங்கிலம் வேண்டாம், இல்ல அது 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 வேற. அந்த தொடக்கம் நீங்க ஒவ்வொரு வருடமும் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்க வந்து இங்க மாலை போடுறது, அப்புறம் நீங்க வந்து உண்மையில அந்த மொழிப்போர் தியாகிகளோட நிலை என்னவா இருக்கு, அவரோட குடும்பத்தின் நிலை என்னவா இருக்கு கேள்வியாக இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது பல விவாதங்களை தொடர்ச்சியா வைக்கப்படுது. மொழிப்போர் தியாகிகள் இறந்து போனாங்க, அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? தாளமுத்து நடராசன் அவருடைய சமாதி பத்தி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் நாம் தமிழ் கட்சி 28 வயசு ஆகுது. நான் நாம் தமிழ் கட்சி வரலான்னா நடராசன் தாளமுத்து இந்த மொழிப்பாட்ட வரலாறு தெரிஞ்சிருக்காது. எனக்கு நாம் தமிழ் தான் சொல்லி கொடுத்துச்சு. எனக்கு மொழி அடையாளம் கூட சொல்லி நாம் தமிழ் தான் சொல்லி கொடுத்துச்சு. நீங்க திராவிட கழகம் சொல்றாரு, ஆட்சிக்கு வரதுக்கு முன் பின்பு வந்தவரா இருக்கும், அதனால தெரியல. ஒருவேளை அந்த தலைமுறை இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க முதல்ல வருகிறார்கள். அதனால்தான் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்ப தமிழ் மொழி இனம் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு காவலனாக திராவிட முன்னேற்ற இருப்பதனால்தான் இந்த வேறு அம்சங்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு இங்கே மக்கள் ஆதரவளிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இப்போ நாங்கள் போராடுவது தமிழ் மொழிக்காக மட்டுமில்லை, 8வது அட்டவணையில் கண்டிருக்கிற அத்தனை மொழிகளுக்காகவும் அத்தனை மொழி உரிமைகளையும் காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் இந்திய ஒற்றுமை நிலைக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனக்கு ஐயா ஒரு மாற்று கட்டத்தில் இடத்துல ஏன்னா அந்தந்த மொழிகள் வந்து அவங்களுக்கான முச்சுத்தம் வழங்கப்பட்டால் தான் இந்திய இறையாண்மை பாதுகாக்கப்படும் நான் உறுதியாக இருக்கும். ஏன்னா வங்காளத்தங்கிற ஒரு நாடு பிறந்ததற்கே இன்னொரு மொழி திணிப்பு தான் காரணம். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நம்ம வந்து உலகத்தை சொல்ல வேண்டியிருக்குது. உலக தாய்மொழி நாளில் ஒரு நாளை கொண்டாடுறோம், பிப்ரவரி 21. அந்த தாய்மொழி நாள் எப்படி வந்துச்சுன்னா உறுதியை திணித்து வங்காளத்தை அன்றைக்கி அழிக்க முற்பட்ட போது அன்றைக்கி முஜிபுர் ரகுமான் தலைமையில் மொழி போராட்டம் எழுது அங்கே அந்த நிலத்தில். அந்த மொழி போராட்டத்தில் 4 பேர் இறந்து போனாங்க. அந்த 4 பேர் இறந்து போனனால அந்த மண்ணின் ஆட்சியாளர்கள் அவங்க ஐநா கிட்ட பேசி உலக தாய்மொழி நாளாக அங்கீகரிக்க வச்சுருக்காங்க பிப்ரவரி 21. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட மொழி போராட்ட வரலாறில் 800 பேர் குறைந்தது 800 பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லா இளைஞர்கள் இந்த மொழி போராட்ட வரலாறு போல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் வந்து ஒரு மொழிக்காக சத்தது எங்கேயுமே கிடையாது. இந்த மொழி போராட்ட வரலாறு இந்த மொழி போராட்டம் 4 ஜனவரி 25 இவங்க ஒன்றும் வேண்டாம், இவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்தியாவில் கொண்டு போக வேண்டாம், சர்வதேச அளவில் கொண்டு போக வேண்டாம். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அரசு உரிமையாக இருக்காங்கிறத என் கேள்வி. இன்னும் சொல்ல போனால் ஐயா ஸ்டாலின் பேசுகிறப்ப அந்த குடியரசு நாடு அந்த நம் முன்னோர்கள் செஞ்ச தியாகம் வந்து இந்த மொழி சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தியாகம் பண்ணாங்க, உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த தியாகத்தை அடுத்த அந்த அதோட தேவையை அடுத்த தலைமுறை கடத்தவே இல்லையே. என் முன்னோர்கள் மொழிக்காக செத்தாங்கிற வரலாறு எனக்கு தெரிஞ்சா நீங்க அப்படி தாய்மொழி சிலை அவர்களுடைய நிலை என்னவா இருக்கு, அவர்களுடைய வாரிசுகள் நிலை என்னவா இருக்குன்னு கேள்வி கேட்டீங்க. இப்ப மறுபடியும் ஒரு விடுமுறை விடுவதாலேயோ அது அதனால சரியாயிடுமா? அந்த வரலாற்றை சுத்தமாக இருட்டடி பண்ணி முழுமையானதல்ல. அதாவது இதை போல இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கிறது. பெருமை தேடி தர வேண்டிய நாம் செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் ஏராளம், அவைகளெல்லாம் நிறைய இருக்கிறது. இதில் இல்லை தமிழுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுல இங்கே உள்ள யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை.
அதனால் நாம் ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள் அதை பொறுத்த முறையில் இன்னும் மேலும் பாராளுமன்றத்தில் எப்படி செழுமையாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம ஆராய்வோம். அதை தான் நம்ம வந்து நாம் கவனம் செலுத்தணும். இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு ஒர்த் டேக்கிங்கில் ஒரு உறுதிமொழி எடுப்பதனால மட்டும் தமிழ் அங்கே அப்படி இல்லை. அங்கே போய் மீண்டும் எல்லா 22 மொழிகளும் பாராளுமன்றத்தில், அதோட எங்களோட தலைவர் நான் வந்து சொல்கிறேன், இந்த 2வது சுற்றில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க, தமிழகத்தில் இயங்குகிற மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழை அலுவல் மொழியாக ஆக்குங்கள். ஆக்கட்டும், குறித்து பேசலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்களே முதல்ல சொன்னீங்க எங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது கொள்கை முழக்கம் அப்படின்னு. நீங்கள் அந்த கொள்கை முழக்கங்களுக்கான இடமா பாராளுமன்றம்? பாராளுமன்றத்தில் வந்து இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, பாராளுமன்ற அவையில் வந்து நீங்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கிட்ட உட்காந்துட்டு ஒரு முழக்கத்தை நீங்கள் எழுப்புறது வரலாறு. ஆனால் பதவிப்பிரமாணம் எடுக்கும் பொழுது இப்படி தான் எடுக்க வேண்டும் என்றது அரசியல் சட்டத்தில் நம்மளுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிகளை நேற்று பின்பற்றலங்கிறது சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதாவை சேர்ந்த எம்பி சொல்லுவதற்கு பதில் சொல்லியிருக்கிறார், அங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், நீங்கள் மனுவில் என்ன எழுதியிருக்கிறீர்களோ அதுதான் இருக்கும். அதை மீறி இவர்கள் குலசம் சபாநாயகர் சொன்ன பிறகு திமுக எம்பிக்கள் வேண்டுமென்றே ஒரு தன்னை ஒரு பெரிய தமிழ் போராளி என்று பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் ஜெய் ஸ்ரீராம் இருக்கா விதிகள் ஜெய் ஸ்ரீராம் பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்பது வேறு. நீங்க அவையில் பதவி பிரமாணம் எடுக்க போது தன்னுடைய எம்பிக்கள் தன்னுடைய கருத்தை அவையை முடக்குகின்ற சூழ்நிலையெல்லாம் சில எத்தனை எடுப்பு நம்ம பார்க்கலையா, அது என்பது வேறு. நான் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது நீங்கள் அங்கு என்ன விதி இருக்கிறதோ அதுபடிதான் நீங்க எடுக்கணும். அதை விட்டு விட்டு நீங்க வேற்று மொழியில எழுதுங்க, வேறு வேறு விஷயங்களை அங்க கொண்டு போகும்போது அந்த விவாத பொருள் அது வருது. மொழிபெயர்ப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சேர்த்து எழுதி கொடுத்திருந்தாங்களா? இல்ல அப்படி ஒண்ணு எழுதி கொடுக்கல. அப்புறம் அவங்க சொன்னாங்களே நீக்கப்பட்டதுக்குன்னு பாத்தீங்களா? சபாநாயகர் இப்ப அவங்க சொன்னது நீக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல நீக்கப்பட்டு நான் சொல்றது உங்களுக்கு விவாத பொருளா கொண்டு வர ஒட்டுமொத்த எம்பிக்கள் இடம்பெறாத திமுக எம்பிக்கள் தான் இதை பெரிய விவாத பொருளாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சகோதரர் வந்து நாம் தமிழர்னு மெடிக்கல் மிராக்கில் வந்து ஹெச் ராஜா அவர்கள், அது எங்களுடைய உள்கட்சி விவகாரத்தை பேச வேண்டிய அவசியம் இவர்களுக்கு கிடையாது. இன்னும் கேட்டால் ஹெச் ராஜா அவர்களை பத்தி பேசக்கூடிய தகுதி தமிழகத்தில் எனக்கு தெரியல, வேற அரசு பேச வேண்டிய அவசியம் இந்த நிகழ்வுல இல்ல. ஆனால் இங்க வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு பதிவை அங்க பண்றாங்க. மெடிக்கல் மிராக்கு வேணா அவங்களுக்கு பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு போகன்றாங்க, அது நடக்கும் போது வேணா மெடிக்கல் மிராக்கா அந்த இயக்கத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம். இன்றைக்கு விவாத பொருள் என்னன்னா, அவர் சகோதரர் சொன்ன போது இவர்கள் தமிழகத்தில் தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் வேறு மொழி கலக்காம தமிழை வந்து திமுக பேச சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு தான் நம்மளை இங்க இருந்து பாடத்திட்டங்களை நம்மளுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக ஆட்சி செய்தவர்கள், இது மொழிக்காக போராடுகிறவர்கள். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் சரியாயிடும் இல்லையா? இல்ல இல்ல நான் சொல்றது இப்ப இந்திய பத்தி திணிப்பு திணிப்பு என்று ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள். நிச்சயமாக அது கிடையாது. நம்ம வந்து தமிழ் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம அதுல ஒன்றும் அதை படிக்காமல் நீங்கள் இதை படிங்கன்னு சொன்னாதான் இந்தி திணிப்பு. முதல்ல வந்து ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் வைக்கிறாரு பாஜகவை சேர்ந்த எம்பி, அதற்கு பிறகு சபாநாயகர் சொல்றாரு இது வந்து இடம் வராதுன்னு சொல்லி சொல்றாரு, அதற்கு பிறகு பதவியேற்ற எல்லா பாஜக எம்பிக்களும் இல்ல யாரு ஒருத்தர் கூட ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் வைக்கவே இல்லைங்கிறீங்களா நீங்க? இல்ல சார், நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன். இறைவன் பேரால் நீங்கள் சொல்லுவது என்பது வேறு. இதுல இருந்து நம்ம பதவி பிரமாணம் எடுக்கும் போதே உங்களோட உளமாறவோ இல்லை இறைவன் பேர்லேயே நீங்கள் எடுக்கலான்றது தான் அங்கே. அது போய் முஸ்லீமை சேர்ந்தவர்கள் அவர் வந்து என்ன என்ன எடுத்தார்? இல்லை அவர் முழக்கம் வச்சார் அதுக்கு பிறகு. இல்லை வச்சார் என்ன பேரில் எடுத்தார்? அல்லாஹ் அக்பர்னு சொன்னார் சொல்கிறார். அப்போ அவருடைய அது வந்து நம்ம வந்து ஒன்றும் அவருடைய கோஷம் போட்டீங்களே இறைவன் மீது எடுக்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் என்ன செய்கிறாங்களே அரசியல் ஆதாயத்திற்காக. இல்லை நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் அதாவது சபாநாயகர் சொல்கிறார் இது இடம் பெறாதுன்னு, அதற்கு பிறகு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பாஜக எம்பிக்கள்
யார் ஒருத்தருமே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லவே இல்லையா? இடம் பெறாதுன்றதை முடிச்சிட்டாரு. யார் சொன்னாலும் அதே தான் பதில். இவங்க சொன்னதுக்கு அவங்கள மட்டும் கேள்வி கேட்கறீங்க. அவங்க என்ன செய்யறாங்க? நீங்க சொன்னதை மறுக்கிறீங்க. வந்து தன்னுடைய மொழியை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறாங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். அதை வந்து ஒரு இது, அதாவது இறைவனுக்கும் மொழிக்கும் ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சட்டத்துல இறைவன் மீதும் என்னுடைய நாங்க அதை கருதுறோம், நாங்க சொல்றோம். ஆனால் நீங்க எங்க எங்க என்னத்தை கொண்டு போறீங்க? எங்க நான் கேக்குறேன், அங்க எங்க கொண்டுட்டு போய் நீங்க பாஜக உறுப்பினர்? அதாவது மொழி ரீதியான ஒரு பாராளுமன்றத்தை எதுக்கு அதுக்கு பயன்படுத்துறீங்க? நான் கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டீங்க. இல்ல நான் கேக்குறேன், எங்க தமிழர்கள் பேசலையா? கேள்வி என்னன்னா, எல்லா எந்த மாநிலத்திலிருந்தும் எந்த உறுப்பினர்களும் அவரவர் மொழியிலையோ மதத்தையோ எதை பற்றி பேசும்பொழுதோ, நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பேசும்பொழுதோ, எதை பற்றி பேசும்பொழுதோ, நாங்கள் தமிழ் வாழ்க்கை என்று குரல் கொடுக்கவில்லை. நாங்கள் எங்கள் மொழியை வாழ்த்தி குரல் எழுப்பும் பொழுது நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் உங்களிடம் இருக்கிறது. தப்புன்னு சொல்லல. நீங்க என்ன செய்றீங்கன்னா, நாங்க நீங்க பேசும்போது நாங்க குறுக்க வரலையே. நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாரதிய ஜனதா தொண்டர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? இல்ல அது இல்லைங்க. இல்ல என்ன கேட்கறீங்க? மத்திய அமைச்சராக மாறனவர்களை தயாநிதி மாறன மத்திய அமைச்சரா போடும் போது இதே பிரஸ்ல உங்க அப்ப முதலமைச்சரா இருந்த உங்க தலைவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க பாப்பா, பதிவு பண்ணுங்க. ரெண்டு விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க்கு இவங்க வைக்கிற மாற்று கோஷம் பாரத் மாதா கி ஜெய். அது ஒண்ணு. நீங்க தமிழ் வாழ்க்கைக்கு எதிராக இந்தி வாழ்க, தெலுங்கு வாழ்க அப்பெல்லாம் வரல. தமிழ் வாழ்க்கைக்கு எதிராக இது வந்துச்சு. இன்னொரு கோஷம் வந்து பெரியார் வாழ்கவோ இல்ல வந்து அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்றதுக்கு நீங்க ஜெய் ஸ்ரீராம் வைக்கிறீங்க. நீங்க ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் நடக்குது. அப்போ தமிழ் வாழ்க்கைக்கு எதிரான கோஷமா பாரத் மாதா கி ஜெய்? அப்படி கிடையாது சார். அப்புறம் என்ன அப்படியே வைக்கிறாங்க? நீங்க ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். நாங்க அங்க இருக்கிற அதிமுக எம்பியும் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறாரு. அவருக்கும் அவர் ஹிந்தில இருந்து வந்தாரு. அவரு வேற்றுமொழியை சேர்ந்தவர்கள் அசாதாரண சூழ்நிலை வருவது தடுக்கப்பட்டதுன்னு இல்ல அப்படி ஒண்ணு கிடையாது. தமிழ்ல நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது நீங்க எடுக்கிறீங்கன்னு ஏதாவது இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இருக்கிறாங்க, வேறு வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்க. இப்ப அவங்களே எழுந்திருச்சு கன்னடம் வாழ்க, தெலுங்கு வாழ்க அப்படின்னு கத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜெய் கர்நாடக், ஜெய் பங்களா எல்லாம் சொன்னாங்களே. ஏங்க நீங்க வந்து அந்த அவையை வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இது நல்ல தொடக்கம். 22 மொழிகளும் தமிழ்மொழியாகவே ஆக வேண்டிய கட்டாயத்தை இந்த நிகழ்வு உருவாக்கி இருக்குமானால் இது வரவேற்கத்தக்க ஒரு இல்ல. அதாவது அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் மொழியில பதவியேற்றது எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தமிழ் வாழ்கன்னு சொல்றது மூலமா நீங்க ஹிந்தி தொடங்கியது நீங்கள், மற்ற விஷயங்கள் ஜெய் ஸ்ரீராம் தொடங்கியது நீங்கள். உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் தமிழ் வாழ்க முக்கியம், நீங்க அதான் சொல்றேன் இல்லீங்களா. நீங்க தமிழ் வாழ்க அப்படிங்கிறதுக்கு பதிலா பாரத் மாதா கி ஜெயங்கிறது வருது.
நீங்கள் முதல்ல தமிழ் வாழ்க்கைன்னு சொல்கிறதே நீங்கள் இல்லை நாங்கள் இந்திக்கு திணிப்புக்கு எதிரானவர்கள் இல்லை இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள்ன்ற ஒரு கோஷத்தை நீங்கள் அங்கே முன்னெடுக்கிறீங்களா அந்த புள்ளியில்? இல்லை அது நாங்கள் உடன்படாதவர்கள்ங்கிறோம். உங்களுடைய தத்துவத்திற்கு நாங்கள் உடன்படாதவர்கள், எங்களுக்கு மொழி முக்கியம், தலைவர்கள் முக்கியம், சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களது இயக்க தலைவர்களுடைய பேரை நாங்கள் முன்மொழிகிறோம். நீங்க உங்க சாமியை முன்மொழிங்க, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னப்போ நாங்க ஏதாவது ஆட்சேபிச்சோமா? அதுக்கு எதிர்குறல் கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிற மறுக்கிறார். ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்கள் குரல் எழுப்பும் போது நாங்கள் தந்தை பெரியார் என்றோ வாழ்க என்றோ தமிழ் வாழ்க என்றோ முழக்கமிட்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் எங்களை குற்றம் சொல்லலாம். அதற்கு எதிரானவரா நீங்கள்? வர எங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்னும் கோஷத்திற்கு நீங்கள் எதிரானவர்களா என்று கேட்கலாம். அப்படி இல்லையே, ஒரு தடவை கூட நீங்கள் என்ன முழக்கம் எழுப்பினாலும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் உங்களுக்கு எது முக்கியம் என்று தோன்றுகிறதோ அதற்கு நீங்கள் மொழி முழக்கம் எழுப்பியதை அனுமதித்து விட்டு நாங்கள் எங்களுக்கு எது முக்கியம் என்று தோன்றுகிறதோ அதற்கு நாங்கள் எங்கள் தலைவரை எங்கள் இயக்கத்தை நாங்கள் வாழ்த்தி மொழி முழக்கம் எழுப்புகிறோம். அதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன். அப்பொழுதுமா என்னன்னா, இது ஒரு நல்ல தொடக்கம், தமிழ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், இனிமே 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த 17வது மக்களவை உருவாக்குமானால் அது மிகவும் மகிழ்ச்சி, நல்ல ஒரு தொடக்கம் தான். இல்லை, இதில் வந்து தேவையில்லாத ஒரு அசாதாரண சூழலை உருவாக்குனது பாரதிய ஜனதா தான். ஏன்னா இப்போ தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் வந்து அவங்க பதவி பிரமாணம் ஏற்றப்ப தமிழ் வாழ்கன்னு சொன்னது வந்து அவங்க பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப தான் வாழ்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இவங்க பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப எதிர் முழக்கமாக தமிழ் வாழ்கன்னு சொன்னால் பாரத் மாதாகி ஜெயின் முழக்கத்தை வைக்க வேண்டிய தேவை என்ன? நாங்கள் தமிழ் வாழ்கன்னா அது வந்து அங்கே பிளவை ஏற்படுத்தணும்னா தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப மட்டும் ஐயா மோடி தமிழில் வணக்கம் சொல்கிறாரு, அப்போ மட்டும் உங்களுக்கு தமிழோட வாக்கு தேவைப்படுது, தமிழர் மொழி தேவைப்படுது. பாராளுமன்றத்தில் என் மொழி வாழ்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஐயா மோடியை தான் சொல்கிறாங்க இந்தியாவின் பழமையான தொன்மையான மொழி தமிழ் அப்படின்ட்டு. அப்போ தொன்மையான அவர் சொல்கிற கருத்து வந்து இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கு எதிரானது. இங்கே வந்து நீங்கள் இவங்க என்னென்ன திட்டமிட்டு கட்டமைக்க நினைக்கிறாங்கன்னா ஒற்றையாக எல்லாத்தையும் கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே நாடு கூட இல்லை, ஒரே தேசமாக கட்டமைக்க நினைக்கிறாங்க. இங்கே இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல்வேறு தேசங்களோட ஒன்றியம் தான். இங்கே தமிழர்கள் இருக்காங்க, தெலுங்குகள் இருக்காங்க, கன்னட இருக்காங்க, மலையாளி இருக்காங்க. அந்த மொழிகளுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டால் தான் இந்தியா இறையாண்மை பாதுகாக்கப்படும். எம்பிக்கள் வந்து ராஜஸ்தான் வாழ்கன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லா ஒட்டுமொத்த ராஜஸ்தான் எம்பிகளும் சொல்லல. ஆனால் இங்கே இருக்கிற 38 எம்பிக்கள், நீங்கள் அவர் ரவீந்திரகுமார் விட்டுட்டு கூட நீங்கள் எல்லா எம்பிக்களும் சேர்த்து எல்லாரும் அதே கோஷத்தை முன்வைக்கிறாங்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்கங்கிறத முன்வைக்கிறாங்க. என் மொழி நான் வாழ சொல்கிறேன், உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? என் தாயை நேசிக்கிறேன். எல்லாரும் கூட்டு சேர்ந்து செய்யும் பொழுது அது நீங்கள் ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறீங்க. ஒன்றே ஒன்று தான், ஓவிசிங்கிறது வேறு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் பதவிப்பரமாக எடுக்க வர்றப்ப நீங்கள் ஜெயிச்சுனா முழக்கம் போடுறீங்க, என்ன சொல்ல வரீங்க? அப்போ யார் எங்கள் மதத்துவேஷத்தை உருவாக்குறேன்? நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழை கொண்டாடும் நினைக்கணும்னு நினச்சி தமிழ் வெல்கன்னா தமிழ் வெல்க, தமிழ் வாழ்கிறதே உங்களுக்கு அவ்வளோ அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏன்னா அவர் வரும்பொழுதே நீங்கள் அவர் வந்து ஐயா சொன்னீங்க இவ்வளோ நேரம் சொல்ல முடியாது, எதிர்கோஷம் வருது. ஆனால் ஒவேசி வந்து நடக்க துவங்கிய உடனேயே அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுதான் அதில் உன்னோட நோக்கம் என்ன? அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்பது வேறு, அவையில் அமர்ந்து கொண்டிருக்கிற எம்பிக்கள் செய்கின்ற விஷயங்கள் வேறுன்னு உங்களுக்கு முதலே நான் பதிவு. பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்பது நம்ம அரசியல் சட்டத்தில் நம்மளுக்கான கொடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர வேறு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றோம். நீங்கள் அவையில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவையே 2 எம்பிக்கள்லாம் அவையை முடக்கின வரலாறுலாம் உண்டு, 2 எம்பிக்கள் இருந்து கொண்டு. இல்ல அதாவது இது பதவி பிரமாணம் தான், இது வந்து பேசல, இது அமர்ந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு என்பது வேறு, நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கின்ற சட்ட விதிகள் என்பது வேறு. நீங்கள் அங்கே கொண்டு போய் பதவி பிரமாணம் போதே ஒருத்தர் தடுக்கிறீங்க, என்ன செய்யறாங்கன்னா தமிழகத்தையின் இந்தியாவில் இருந்து ஒரு பிரிந்த ஒரு இடம் மாதிரி காமிப்பதற்காக அங்க அங்க எழுப்பப்பட்ட ஒரு குரல் தான் அங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. இல்ல இங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஒட்டுமொத்த பாரத மாதாவுக்கும் ஜெயினும் பாரதத்தில் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் உள்ள கோஷத்தை வைக்கிறோம், இவங்க தமிழக மட்டும் அப்படின்ற கோஷத்தை வைக்கிறாங்க. அங்கதான் நீங்க அந்த ரெண்டு வேறுபாடை பாக்கீங்க, எதிர்கோஷமா இல்ல மாற்று கோஷமா? எதிர்கோஷம் கிடையாது. இப்படி நம்ம எல்லோரும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மதங்களும் ஒரே நேர்கோட்டையில் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரித்து அங்கு தமிழர்களுக்கு வேண்டிய விஷயங்களை தடுப்பதற்காக அதை செய்றீங்க. ஆனா உள்ளூரை நீங்க அப்படி இருக்கீங்க என்னன்னு கிடையாது.
அவர்களுடைய சொந்த பள்ளிகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் தமிழ் பேசினா கூட அபராதம் வைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய நீங்க நடத்துற கல்வி நிறுவனங்கள்ல செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களால மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? மக்களை ஏமாற்று திமுக நடத்தும் பள்ளிகள் எத்தனை தமிழ்நாட்டுல? 2 என்பது அது அரசு மத்திய அரசு ஊழியர்கள் வேறு மாநிலங்களுக்கு இருக்கும்போது அது ஒரு வணிக நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிப்படையில் திமுக நடத்துலீங்க திமுக பொறுத்த வரைக்கும் கட்சி நடத்தல. நான் முடிச்சிடறேன், முடிச்சு சொல்லிடுறேன். ஐயா டிஆர் பாலு தான் மதுவிலக்கு தொடர்பான தேர்தல் அறிக்கை தயாரிப்பாரு. ஆனா ஐயா டிஆர் பாலுக்கு சொந்தமா இருங்க சொல்றேன். ஐயா ஒரு நிமிஷம் கார்த்திக், நீங்க தெளிவா சொல்றோம், தாய்மொழி கல்வி கொள்கை தான் எங்க முதன்மை கொள்கை. தாய்மொழி வழி கற்றாதான் ஒருத்த வந்து மானம் வந்து ஒரு அறிஞரா நிபுணரா மேதையா வருவான், அவன சிந்தனையை வளர்த்தெடுக்கும். அப்ப தாய்மொழி கல்வி கூட தான் தேவைன்னு நாங்க சொல்றோம், தாய்மொழி கல்வி கொடுப்போம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பாஜக வந்து நேர்ல நெஞ்சில குத்துச்சுன்னா திமுக முதுகுல குத்துது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அரசியல் ஏவுகணையாகவோ குற்றம் சொல்லுகிறீர்கள், அது நடக்காது. ஆனால் எங்களை பொறுத்தவரை தாய்மொழி தமிழ், அதுல தமிழ் வழி பள்ளிகள், தமிழ் வழி கல்வி, அதைத்தான் தாடும் சுருக்கமான. மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக
வணிக ரீதியாக நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வோம். இது வந்து ஆரோக்கியமாக பாராளுமன்றத்தை நடத்தி தமிழக நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழக எம்பிக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒழிய அங்கே போய் நீங்கள் மொழி பிரிவினையோ மத பிரிவினையோ ஏற்படுத்தி நீங்கள் அங்கேருந்து நம்ம தமிழகத்துக்கு வருகின்ற நிறைய விஷயங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும் என்று கூட நாங்கள் நினைக்கிறோம். நேயர்களே, இன்று பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது அவர்கள் இட்ட கோஷங்களும் அதற்கான எதிர்கோஷங்களும் குறித்து மிக விரிவாக அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். பாராளுமன்றம் துவங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு விவாதங்கள் நடக்கப் போகின்றன. கொள்கை ரீதியான பல விவாதங்கள் நடக்கப் போகின்றன. பல சட்டங்கள் வரக்கூடும். அது குறித்த பல விவாதங்கள், பல காரசாரண விவாதங்களும் நடக்கக்கூடும் மாநிலங்களிலும் மக்களவையும். தொடர்ச்சியாக ஒரு ஆரோக்கியமான களமாக பாராளுமன்றம் இருக்க வேண்டும். மக்களுக்கு தொடர்ந்து நல்ல பல செயல்கள் நடக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய விருப்பம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட திரு கார்த்திக் அவர்களுக்கும், திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும், திரு ஃபெரோஸ்காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு திசைகள் 4 நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.